எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பற்றி ஃபஸ்ட் இப்போ பார்த்துடலாம். மேஷத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் வந்து பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அதற்கு பிறகு வந்து அவர் வந்து ரிஷபத்துக்கு பேச்சியாகி அங்கே ராகுவோட சேர்றாரு. மேலும் கன்னி ராசியில் வந்து சந்திரன் வந்து மாத தொடக்கத்தில் சஞ்சரிக்கிறாரு. விருச்சிகத்தில் கேது பகவான் இருக்காரு. மகர ராசியில் வந்து குரு பகவான், சனி பகவான், சுக்கர பகவான், அப்புறம் சூரியன், அப்புறம் புதன், இவங்க 5 பேரும் வந்து ஒன்றாக இருக்காங்க. இங்கே புதனானவர் வந்து வக்ரகதியில் இருக்காரு. அவர் எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மேலும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வந்து சூரியன் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகி போகிறாருங்க. பிப்ரவரி 21ஆம் தேதி வந்து சுக்கரனும் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகி போகிறாங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலைங்க. மிதுன ராசி. மிதுன ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதன் பகவான். இந்த மிதுன ராசி வந்து கால புருஷனுக்கு 3வது வீடாக வருதுங்க. இந்த மிதுன ராசியில் வந்து மிருக சிரசம் 3-4 நட்சத்திர பாதங்களையும், திருவாதிரை 1-4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் 1-3 நட்சத்திர பாதங்களையும் வந்து கொண்டுள்ளது. சரிங்க, இந்த மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி புதன் வந்து ராசிக்கு 8வீடான மகரத்தில் வந்து வக்ரகதியில் இந்த மாதத்தோட 21ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து பணி சுமை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குங்க. நீங்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கே டைம் இல்லாமல் வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்பீங்க. ஆனாலும் வந்து பண வரவுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. ராசிக்கு 11வீடான லாபஸ்தானத்தில் வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால தாராளமாக வந்து பண வரவு நிச்சயமாக உங்களுக்கு வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்படும். மேலும் நீங்கள் சொந்த தொழில் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வியாபாரம் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு எதிர்பார்த்தபடி லாபத்தை வந்து பார்க்கறது வந்து வாய்ப்புகள் குறைவு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உருவாகுங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியவும் வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. மேலும் பெரிய பட்ஜெட்டில் வந்து வியாபாரத்தை வந்து செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து சின்ன பட்ஜெட்லேயே வந்து வியாபாரத்தை வந்து பண்ணுங்கள். அரசாங்கம் மற்றும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பணி செய்கிற இடத்துல வந்து அதிகப்படியான சவால்களை வந்து சந்திக்க நேரலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷனோ அல்லது பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உள்ளதுங்க. அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து தவறாமல் நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கானது நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் இதனால் வரைக்கும் வந்து அடமானத்தில் இருந்த நகைகளை வந்து இப்போ வந்து மீட்டெடுப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து புதிதாக வந்து நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இந்த மாதம் வந்து உருவாக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வருதோ அதில் வந்து பாதிக்கு பாதி வந்து அப்படியே செலவாயிட்டு தாங்க இருக்கும். கையில் வந்து காசு வர மாதிரி தான் தெரியும், ஆனால் வந்து அதில் அப்படியே பாதி போயிடுங்க. அதனால் வந்து பணம் வந்து செலவு செய்யும்போது கொஞ்சம் சிக்கனமாக வந்து செலவு செய்யுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மேலும் ஏதாவது லேண்ட் வாங்குறதோ அல்லது வீடு வாங்குறதோ அல்லது புதிதாக வந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கூட உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க கூட கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் வந்து அந்த முடிவை எடுங்க. தனித்து எந்த ஒரு முடிவையும் வந்து இந்த மாதம் வந்து எடுக்க வேண்டாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசி ஆண் பெண்களுக்கு வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் வந்து இப்போ வந்து கைப்பிடிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் வந்து சந்தோஷம் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தம்பதியர்கள் வந்து ஒருவருக்கொருவர் வந்து விட்டு கொடுத்து அன்போடையும் பாசத்தோடையும் வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து நடத்துவீங்க. மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கையை வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகப்படியான கவனம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து தேவைப்படுங்க. ஏன்னா ராசிக்கு 8வீட்டில் உங்களோட ராசி அதிபதி புதன் வந்து வக்ரமாக இருக்கார். முதல் பகுதியில் கூடவே வந்து சனி குருவும் சேர்ந்துருக்காங்க. அதனால் வந்து ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களோட ஆரோக்கியத்தின் மேலே வந்து கவனமாக இருங்க. தேவையற்ற பொருட்களை வாங்கி சாப்பிட்றத விட்டுடுங்க. உடம்புக்கு எது ஆரோக்கியமாக இருக்கோ அதை வந்து விரும்பி சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் வந்து யோகா, தியானம், உடற்பயிற்சி செய்கிறதன் மூலமாக வந்து உங்களோட ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் வந்து மேம்படுத்தலாம். மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. நல்லா படிப்பீங்க. ஆசிரியர்கள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் வந்து நல்ல பேரை வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்க. மேலும் நீங்கள் ஏதாவது போட்டித் தேர்வுகளில் ஏதாவது பங்கு பெற்றீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து நீங்கள் வந்து கவனம் செலுத்தி படித்தீங்க அப்படின்னா அந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறத்துக்கும் வாய்ப்புகள் உள்ளதுங்க.
நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதம் 10, 11, 12 இந்த 3 நாட்களுமே வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சந்திராஷ்டம நாட்களில் வந்து புதிய முயற்சிகள் ஏதாவது ஈடுபட்டீங்க அப்படின்னா அது வந்து தோல்வியில் முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதனால் வந்து அந்த நாட்களில் வந்து முக்கியமான முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 20, 21, 22ங்க. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை, பச்சை, அப்புறம் வந்து கருநீலம். அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் மற்றும் சிவப்பு. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சாத்தி வழிபட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏழை எளியோருக்கு ஏதாவது தான தர்மத்தை வந்து செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.